சென்னை அருகே 5 வீடுகள் இடிந்து விழுந்து விபத்து. அச்சத்தில் அருகருகே உள்ள வீட்டு மக்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு வெளியேறியதால் பதற்றம். யாருக்கு என்ன ஆனது? வீடு இல்லாம நாங்க ரோட்ல பிளாட் படத்துல இருக்கிறோம். சாமான நாங்க எடுக்கவே இல்லை. எல்லாம் பிளாட் படத்துல இருக்கிற மாதிரி நாங்க இருக்கிறோம். நீங்க இதுக்கு நல்ல முடிவு பண்ணி நீங்க தான் எடுக்கணும். எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பா நீங்க செய்யணும். சென்னை அடுத்த பெருங்குடி, பர்மா காலனி, திருவள்ளுவர் நகர், ரைதளம் மற்றும் 4 அடுக்கில் கட்டுமான பணியில் ஈடுபட்டு வருகிறது. இதற்காக 15 அடி ஆழத்திற்கு குழி தோண்டி வருகிறார்கள். இதனால் அருகில் உள்ள இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டு திடீரென 5 வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து விட்டது. மேலும் பல வீடுகளின் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு இருக்கிறது. வீட்டின் சுவர்கள் இடிந்த போது வீட்டில் யாரும் இல்லாததால் உயிருக்கு ஆபத்தோ காயமோ ஏற்படவில்லை என மக்கள் கூறுகிறார்கள். மேலும் வீடுகள் விரிசல் அடைந்தவுடனேயே தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே தெருவுக்கு வந்துவிட்டதாகவும், அடுத்தடுத்த வீடுகளும் இடிந்துவிடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டிருப்பதாகவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். தகவல் அறிந்த மாநகராட்சி அதிகாரிகள் சேதமடைந்த வீடுகள் குறித்து கணக்கிட்டு வருகின்றனர். சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் நிகழ்விடத்தை பார்வையிட்டு அந்த கட்டிட நிர்வாகத்தில் இது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும், பாதிப்படைந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படும் என்றும் நம்பிக்கை அளித்து சென்றிருக்கிறார். நாங்கள் ஒரு வாரமாக கஷ்டப்படுறோம்ப்பா. பின்னாடி காம்பவுண்ட் இடிச்சதுலேருந்து, செவ்வொரு இடிச்சதுலேருந்து ஃபுல்லாக கஷ்டப்பட்டு இருக்கிறோம். அவங்க கம்பெனிக்காரங்க யாரை என்ன ஏதுன்னு கேட்டுக்கவே மாட்டேன்றாங்க, எதுவுமே பார்க்க மாட்டேன்றாங்க. நாங்களாம் எவ்வளோ நாங்கள் டெய்லி போய் சண்டை போட்டு வரோம், எங்கள் வீடெலாம் ஆதரிக்கும், நாங்கள் எல்லாம் சொல்லியிருந்தான் இருப்போம். அவங்க காதலே வாங்க மாட்டாங்க. என்னமோ லேடிஸ் வந்து கத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசால்ட்டாகவே இருந்துட்டாங்க. நாங்கள் டெய்லியுமே ஒரு நாள் விடாமல் ஒரு வாரம் நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் அவங்கவுங்க வீட்டு வேலை செய்து ரொம்ப கொடுமையிலே நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். இப்போ கூட நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் நாங்கள் போனால் எங்களுக்கு எங்கள் பசங்களுக்கு கஞ்சி, எங்களுக்கு கஞ்சி, எங்களுக்கு சம்பாதிச்சு கூட எங்கள் புருஷன்லாம் யாரும் கிடையாது, நாங்கள் பொம்பளைங்க தான். அதுமாரி நாங்கள் இருக்க சொல்ல நாங்கள் என்ன பண்ணுறது? அவங்க வந்து எங்களை லேடிஸை ஒரு அநாசமாக நினச்சி எதுவும் எந்த முயற்சியும் எடுக்கலை. அதனால் நாங்கள் வந்து பார்க்கல, என்ன ஏதுன்னு வந்து பார்க்கல. 3 நாளாக சனிக்கிழமிலேருந்து அடுத்தது அதிரடிக்குது அதிரடி நாங்கள் சொல்லினோம், அவங்க காதலே வாங்கலை. ஆமாம், திங்கக்கிழமிலேருந்து நாங்கள் சொல்லின்னு இருக்கிறோம், அவங்க காதலே வாங்கலை. ஆனால் நாங்கள் வீடு பார்த்து விட்றோம், அதை பார்த்து விட்றோன்னு சொன்னால் அதே வந்து எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கொடுக்கல, எதுவுமே செய்யலை எங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு வந்து எதனால் நல்ல முடியும் எங்களுக்கு? நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் நாங்கள் ரோட்டில் பிளாட் படத்தில் இருக்கிறோம். சாமான நாங்கள் எடுக்கவே இல்லை. எல்லாம் பிளாட் படத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இதுக்கு நல்ல முடிவு பண்ணி நீங்கள் தான் எடுக்கணும். எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் செய்யணும். எவ்வளோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு? இதில் வந்து எல்லாம் ரெண்டு குடும்பமாக இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. மொத்தமாக வந்து 10 குடும்பம் பாதிப்பட்டுக்கிறாங்க. ரெண்டு இப்போ ஆமாம் சேதமாயிருக்குன்னா அதான் 10 வீடு சேதமாயிடுச்சு ஃபுல்லாக. இந்த பக்கம் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் கையங்காலோட தான் எங்கள் உயிர் கச்சா போது நாங்கள் பொருளெல்லாம் நாங்கள் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம்.